ஒரே ஒரு கொரோனா நோயாளி கண்டறியப்பட்டதால் ஒட்டுமொத்த தேசத்திற்கு 3 நாட்கள் முழு ஊரடங்கு விதித்து நியூசிலாந்து அரசு உத்தரவிட்டிருக்கிறது. குட்டி தீவு நாடான நியூசிலாந்தின் மொத்த மக்கள் தொகை 50 லட்சம். பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் மேற்கொண்ட நடவடிக்கையால் அங்கு கடந்த 6 மாதங்களாக யாருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படவில்லை. இந்நிலையில் அந்நாட்டின் ஆக்லாந்து நகரில் ஒருவருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் பிரதமர் ஆர்டன் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதாவது, இன்று தொடங்கி 3 தினங்களுக்கு நாடு முழுவதும் முழு ஊரடங்கு அமுல்படுத்தப்படும் என அறிவித்துள்ளார். அதேபோல் பாதிக்கப்பட்ட நபர் கோரமண்டல் என்னும் பகுதிக்கு சென்று வந்ததால் அந்த பகுதியிலும் அவர் வசிக்கும் ஆக்லாந்திலும் 7 நாட்கள் முழு ஊரடங்கு இருக்கும் என பிரதமர் அறிவித்துள்ளார்.